அளவசாருளாலும் நிகரத்து அன்புடையோரும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வடிக்க அனைத்து புகழும் உரித்தாகுவார். அல்லாஹினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், தீர்க்கதரிசிகள், ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் சென்று சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயர்நுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துறை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக கணித்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சமூகர்களே, வலிமையாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்துடைய கடைசி தினத்தில் ரமபான் மாதத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னால மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஹுத்பா பிரசங்கத்தை செய்வார்கள். ஹதீஸ் ஷரீஃப், ஹதீஸுடைய கரந்தங்களில் அந்த ஹுத்பா அது ஒரு ஹதீஸ் தான், ஆனால் அதுல பல விடயங்களை உள்ளடக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமபான் மாதத்தை எவ்வாறு அடைய வேண்டும், அந்த மாதத்துடைய இரவையும் பகலையும் எந்த முறையிலே கழிக்க வேண்டும் என்று சில முக்கியமான அம்சங்களை அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார்கள். பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஹதரத் சல்மான் ஃபார்சி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹஸபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆஹிரி யௌமி ஷஅபான், ஷஅபான் மாதத்துடைய கடைசி தினத்தில் நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஃபகால், அதுல சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் அஸல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், ஒரு மகத்துவமான மகத்துவம் பொருந்திய ஒரு மாதம் உங்களை வந்தடைய இருக்கின்றது. ஷஹ்ருன் முபாரக்குன், கண்ணியமான பரக்கத்தான மாதம், ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துல் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், அதிலே ஒரு இரவு இருக்குகின்றது, அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, அந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலே இரவு நின்று வணங்குவதை சுன்னத்தாக நஃபலாக அல்லாஹ்வி வைத்திருக்கின்றான். யாரு அந்த மாதத்தில் சுன்னத்தான காரியங்களை செய்வார்களோ, காணகமன் அத்தா பரீதா, ஒரு பருந்தை செய்தவருக்கு அவர் நிகராக மாறிவிடுகின்றார். ஒமன் அத்தா பரீதத்தன் சீஹி காணகமன் அத்தா சபீன பரீதத்தன் சீமா சிவா, அந்த மாதத்தில் யாரு ஒரு பருவை நிறைவேற்றுகின்றாரோ அவர் 70 பருவை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். பொறுமையுடைய மாதம், பொறுமைக்குரிய கூடி அது சொர்க்கம். யார் உலகத்தில் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற மிகப்பெரிய கூடி சொர்க்கம். உதவிகள், தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம், அந்த மாதத்தில் அல்லாஹ் விசாலமாக்கி கொடுக்கின்றான், அதிகமாக்கி கொடுக்கின்றான். ஏழை மக்களையும் நாம் பார்க்கலாம், ஏழை மக்களுக்கும் எப்படியாவது இங்கிருந்தாவது அல்லாஹ் ரிசுக்கை அனுப்பி வைக்கின்றான். மூமினுடைய ரிசுக் அதிகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம். வைப்பாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் அதன் மூலம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அவருடைய அவனை கூட அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுகின்றான். அவருடைய
நாம் யாரை நோன்பு திறக்க வைக்கோமோ அந்த நோன்பு திறந்தவருடைய நன்மையை மாதிரி நோன்பு திறக்க வைத்தவருக்கும் அல்லாஹ் முழுமையாக கொடுக்கிறான். நாம் கேட்டோம், குல்லாயா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, லைஸ குல்லுனா நஜிதுமான் உபஸ்திரு பிஹி ஸாயிம், எங்க எல்லாராலும் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைக்க முடியாதே. இந்த சஹாபாக்களில் அதிகமானவர்கள் வறுமை கோட்டில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இப்ப நாங்க இருக்கிற எங்கள்ல 80% முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக பரம ஏழைகளாக எங்களை வைத்திருக்கவில்லை. ஒரு 10-20% இருப்பார்கள் கடும் வறுமையில கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அநேகமானவர்கள் ஒரு நோன்பாளியை நோன்பு திறப்பதற்கு கூட வைப்பதற்கு சிரமமானவர்கள் மிக குறைவோ. அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பார் அவருடைய எல்லா பாபங்களும் மன்னிக்கப்படும், அவருக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பான் என்று சொன்ன நேரத்தில் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூல் அல்லாஹ், எங்களில் நாங்கள் எல்லோரும் எவ்வாறு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்க முடியும்? அப்பொழுதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நன்மையை அல்லாஹ் எல்லோருக்கும் எந்த அளவுக்கு என்றால் மன் ஃபத்தர ஸாயிமன் அலா மத்கத் லபனி, ஒரு விதம் பானை கொடுத்து நோன்பை திறக்க வைத்தாலும், ஒரு பேரித்த பழத்தை கொடுத்து நோன்பை திறக்க வைத்தாலும், ஷர்பத்தன்மின்மா, ஒரு மிதல் நீரை கொடுத்து நோன்பை திறக்க வைத்தாலும், அல்லாஹ் அவருக்கு இந்த முழுமையான நன்மையை கொடுத்து தந்தான். ஒரு நோன்பாளியை வயிறு நிறைய எல்லா வகையான ஆகாரங்களை கொடுத்து நோன்பு திறக்க வைத்தாலும், என்னுடைய அல்லாஹ் அவருக்கு நீரை புகட்டுவான். எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கம் நுழைவிட்ட வரைக்கும் அவருக்கு தாகமே ஏற்படாத அளவுக்கு அல்லாஹ் என்னுடைய நீரை கொடுப்பான். அது ஒரு மாதம் அவ்வளவு ரஹ்மா, அதனுடைய ஆரம்பம் அது அருள் நிறைந்த பத்து, அதனுடைய நடு அது மன்னிப்புக்குரிய பத்து, வாசருகோக்கும் அதனுடைய கடைசி பத்து நரக விடுதலைக்குரிய பத்தாக இருக்கும். அதனால யாரு தன்னுடைய அடிமைகளின் மீது இலகுவை கையாளுகின்றார்களோ, அடிமைகளின் மீது இரக்கம் காட்டுகின்றார்களோ, அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நரகத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதாக மிக நீண்ட ஒரு ஹதீஸை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்துடைய கடைசி தினம் வந்தவுடன் சஹாபாக்களுக்கு இது போன்ற மிக தேவையான பல புத்திமதிகளை கூறியிருக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சென்ற வருடத்தை போன்று இல்லாமல் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் இந்த வருடத்துடைய ரமதானை ஒரு நல்ல நிலையில நாம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். போக போக இன்னும் நிலைமைகள் இன்ஷா அல்லாஹ் சீராகும் என்று நாம் ஆதரவு வைப்போம். கடந்த வருடத்துடைய ரமதான் எங்களுடைய வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு வருடம். எங்கள் ரமதானுடைய ஆரம்பத்தில் தான் இந்த COVID-19 ரொம்ப வேகம் முழு நாடும், அதாவது தடுக்கப்பட்டு முழு நாடும் லாக்டவுன் கிட்டத்தட்ட செய்யப்பட்டு நாம் எல்லோருமே வீடுகளுக்குள்ளே அடங்கி இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி ஓரளவு பழைய நிலைமைகளை மாதிரி இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கின்றான். அதனால ரமபான் மாதம் இன்னும் ஒரு 4-5 வர இருக்கின்றது. அதனால நாம் அதை பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். அதற்கு செல்லம் அவர்கள் 2 முன்னாலே ரமபானுக்காக துவா செய்கிறார்கள் என்றால் நாமும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நபி அவர்களுக்கு ரமபான் வந்துத்தான் பாவ மன்னிப்பு என்ற எந்த தேவையும் இல்லை. அவர்கள் பாவமே செய்யாதவர்கள், பாவம் செய்ய முடியாதவர்கள், பாவத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த நபி அவர்கள் மனிதன் என்ற ரீதியில ஏதாவது நடந்தாலும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹ்வே கூறுகின்றான் குர்ஆன்ல. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر. உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை நாம் தரப்போகின்றோம். அதோடு அதன் மூலம் உங்களுடைய முந்திய பிந்திய அனைத்து பாவங்களையும் நாம் மன்னிக்க போகின்றோம். உலகத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களால் பாவம் ஏற்படாது,
மனிதன் என்ற ரீதியில் அவ்வாறு தவறுகள் நடந்து விட்டாலும் அவைகள் அனைத்தையும் நாம் மன்னித்து விட்டோம். அதனால நாங்க உலகத்தில் வணங்குகின்றோம், அவங்களை பாதை செய்கின்றோம், நம்முடைய நீயத்தை சீராக்கிக் கொள்ளும். எங்களுக்கு பெயரோ புகழோ பெருமையோ விமர்சனமோ அல்லது ஆங்காங்கே எங்களுடைய பெயர்கள் வரவும் அதன் மூலம் மக்கள் பாராட்டவும் இந்த எண்ணம் இந்த சிந்தனை கொஞ்சம் கூட வந்துவிடக் கூடாது. நாம் செய்கிற அமல்கள், நாம் செய்கிற வணக்கங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரிதா, அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டும். அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மறுமையில உயர்ந்த சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற இந்த நோக்கத்தை தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நபியவர்களுக்கு இந்த ரெண்டு நோக்கத்தையுமே உலகத்திலேயே அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். ஒன்று, உங்களோட பாவங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம். இரண்டாவது, நபி அவர்களே சொல்வார்கள், மித்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில், சுவர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில். ஹுர்ரிமத்தில் ஜன்னது அலல் அன்பியா ஹத்தா துஹுலஹா, சுவர்க்கத்தில் நான் நுழைவதற்கு முன்னால வேற எந்த ஒரு நபியும் சுவர்க்கம் நுழைவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். முத முதல்ல சுவர்க்கம் நுழைவதும் நான், அந்த சாவியும் என்னுடைய கையில என்ற அந்த நபியவர்கள் கூட 2 மாதங்களுக்கு முன்னாலே ரமபானை எதிர்பார்த்து அதற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அதை எதிர்பார்க்க வேண்டும்? அந்த மாதம் வந்துவிட்டால், அந்த மாதத்தை அடைந்து விட்டோம் என்றால் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களில் நாம் போட்டி போட வேண்டும் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். காலம் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறது, ரமபான் வேகமாக வரும், அதே மாதிரி அதே வேகத்தில் சென்றுவிடும். ஆனால் ரமபானை அல்லாஹ் விசேஷமாக ஆக்கியிருக்கிறான் என்னவென்றால், ஜின் ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விடுகின்றான். அதனால அமல் இபாதத் செய்வது மற்ற நாட்களை விட இலகுவானது. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். ஏன்? ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விளங்கிடுவதாக ஹதீஸ் ஷரீஃப் நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் மற்ற மாதங்களை விட விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் அமல் செய்வது, இபாதத் செய்வது, பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது மிக இலகுவானது. அதனால் ரமதானை நாம் அடைந்தால் என்னென்ன வகையான நன்மைகளை செய்யலாம், எவைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வான்? நபியுடைய அந்த சீராவை நாம் பார்த்தோம் என்றால், ரமதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான 4 அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதுல ஒன்று இரவு வணக்கம், இரவனுடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்துவிட்டது என்றால் தூங்கவே மாட்டார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, இதா தஹரல் அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 வந்துவிட்டது என்றால் ஷத்த மின்ஸரா, தன்னுடைய சாபத்தை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். ஏன்? இடையில வணக்கம் செய்யற நேரத்துல கூட நம்முடைய சீலாடை அது லூசாக்கி விடக்கூடாது என்பதற்காக இறுக்கி கட்டி, முழு இரவையும் நபி அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள். ரமபானுடைய பிஞ்சில பத்துல நாங்க நீங்க சொல்லுகிற மாதிரி இல்லாம நபியுடைய செய்யாமல்லே. ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபியுடைய இரவு தொழுகையை பற்றி அதனுடைய அழகை பற்றி நீங்க கேட்டுடாதீங்க, அதனுடைய நீளத்தை பற்றி நீங்க கேட்டுடாதீங்க. சில நேர தியாமில மாத்திரம் நபியவர்கள் 1.5 மணி நேரம், 1/4 மணி நேரம், இது ஹதீஸ்ல 1.5 மணி நேரம் கொண்டு வந்து இல்ல, ஆனா நபியவர்கள் இத்தனை ஆயத் ஓதுவார்கள், அமைதியாக ஓதுவார்கள், நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள் என்பதை வைத்து எங்களால் யூகிக்க முடியும். நபியவர்கள் 1 ரகாத்துடைய தியாமில மாத்திரம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் என்று அந்த அளவுக்கு சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் ருக்குல ரொம்ப நேரம், எங்கெல்லாம் அநேகமானவன் நினைச்சிருக்கிறாங்க ருக்குல சுபஹான ரப்பியல் அஸீ 3 தடவை தான் சொல்லணும் என்று, அப்படி எங்கே இல்ல, அதாவது 3 தடவை எங்கே இல்லாங்கிறது இல்ல, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஆனால் 3க்கு மேல செய்யக்கூடாது என்று எங்கேயும் இல்ல. தாராளம் 5 முறை, 7 முறை, 9 முறை, 11 முறை,
இந்த ருக்குஅ நீச்சாண்டா அதுல இந்த மாதிரியான ஒற்றை படைகள் தஸ்கிரை செய்யலாம். சுஜூதை நபி அவர்கள் நீக்குவார்கள். சில வேல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க மரணித்திருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். இந்த அவ்வளவு நேரம் நீங்க சுஜூத் இருந்திருக்கிறீங்க, அதிசரி கூட வருது. அதனால ருக்குஐ நீட்டி சொல்லலாம், சுஜூதை நீட்டி சொல்லலாம். சுஜூதில சுபஹான ரப்பியல் அஆலா சொல்லிவிட்டு நமக்கு பாடமான எல்லா வகையான அரபி துஆக்களை ஓதலாம். ஹரம் ஷரீஃபில் ரமலான தியாமங்களை சொல்லக்கூடியவர்களை பார்ப்பீங்க, ரெண்டு காத்துக்கு கிட்டத்தட்ட 20 நிமிடம் எதிர்ப்பாங்க. ருக்குல ரொம்ப நேரம், சுஜூதுல ரொம்ப நேரம். அதனால நபியவர்களுடைய வணக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று இரவு தொழுக. அது தஹஜ்ஜுத் என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாம், அல்லது வித்ர் என்று வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக இரவை வணக்கங்களை கொண்டு ஹயாத்தாக்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷமான ஒரு சுன்னாவாக இருக்கு. அதனால் எங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. என்ன, நாங்கள் எல்லோரும் ஷஹருடைய சாப்பாட்டுக்காக வேண்டி எழும்புவோம், ஒரு பதக்கத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோமும். ஆக குறைந்தது பஜ்ருடைய அதானுக்கு 9 மணி நேரத்துக்கு முன்னால, அல்லது அது சிரமமா 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது எழுந்து ஒரு அரை மணி நேரம், அது வெறும் பதக்கத்திற்கு மாத்திரம். ஒரு சிலருக்கு மத்தியத்தில் எல்லாத்தோடையும் சேர்ந்து அமல் செய்யறாண்டா ஓகே, ஆனா தனியே அமல் செய்யறாண்டா கஷ்டம். ஆனா தனியே செய்யறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். என்னுடைய அடியான் யாருடைய கண்ணிலும் படாமல் தனிமையில இருக்கல, வீட்டுடைய அறையுக்குள்ளால எந்தீதுண்டான மஹப்பத், எந்தீதுண்டான அன்பின் காரணமாக இவன் வணங்குகின்றான். அதனால தனியாக அமல் செய்யும் பொழுது கூட்டமாக செய்வதை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். என்ன கூட்டமாக அவரும் செய்தாரு, இவரும் செய்தாரு, 3 பேரோட சேர்ந்து 4 பேர். ஆனா வீட்டுல பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு முஜாஹதா, ஒரு தியாகம். ஏன், 1 மணி நேரத்துக்கு முன்னால எழுந்து ஒவ்வொரு செய்து அரை மணி நேரம் தஹஜ்ஜு தொழுகை, 4 ரகாத்தோ 6 8 தொழுது விட்டு துஆவுக்கு கை ஒதுக்கி அதுக்கு பின்னால ஷஹருடைய உணவை உண்டு விட்டு பஜ்ருடைய தொழுகையை மஸ்ஜிதுல நாங்க போய் தொழுவது. அதனால ரமலான்ல நபியவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் முதலாவது தியாமுல்லை, இரவுடைய வணக்கம். மஸ்ஜிதுல சில வேலை தியாமுல்லை அநேகமாக நடக்குது. சில நேரங்களில் அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் வீட்டில் தாராளமாக சொல்லலாம், தனியாகவும் சொல்லலாம், ஜமாத்தாகவும் சொல்லலாம். இந்த மாஷால்ல எங்கட நாட்டுல அதிகமான வீடுகள்ல ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க, ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்க. அதனால பெண்கள் பெண்களுக்கு தொழுக வைக்கலாம், ஆண்கள் வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தொழுக வைக்கலாம். எல்லோருக்கும் மஸ்ஜித் கிடைக்காது, எல்லா ஹாஃபிஸ்மார்களுக்கும். ஆனா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்முடைய மகன்மார் பேரன்மார் மகள்மார் பேச்சுகளை ஓத வைத்தோம், அதனுடைய பல பலனை நாங்கள் அடையணுமே. அவங்க தொழுதிப்பதின் மூலமாக நம்முடைய கல்விகள் குளிரோணும். அதனால இரவையில வீடுகளுக்குள்ள 5 பேரோ 10 பேரோ வைத்து நாங்கள் தயாமுள்ளையுடைய தொழுகைகளில் ஈடுபடலாம். என்னை இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே மாக நல்லது ஆண்கள் மத்தியத்துக்கு வாரது, பெண்கள் அதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த இன்னும் இந்த பெண்டமிக் சிச்சுவேஷன் 100 அகலல்ல. சிலவேல பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அதனால யாராவது ஒருவருக்கு தொற்று நோய் ஏற்பட்டு அந்த மத்தியத்துக்கு வந்து அத்தனை பெண்களையும் கொண்டு போய் லாக்டவுன் பண்ணினால் அது இன்னும் மிகப்பெரிய அது அவலமாக மாறிவிடும். அதனால இயன்ற அளவு வீடுகளுக்குள்ளே பெண்களை வைத்து தராவியோ தயாமுள்ளையிலோ அதுல நாங்கள் ஈடுபடலாம். இரண்டாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தா கமா யஸ்தஉல் ஹதீது இதா அஸாபஹுல் மா. இந்த உள்ளம் நம்முடைய உள்ளங்கள் இருக்குது, அது துரு பிடிக்குது. எப்படி இரும்புல தண்ணி பட்டால் அந்த இரும்பு துரு பிடிக்குமோ அதே மாதிரி சஹாபாக்கள் கேட்டார்கள், ஓமா ஜிடாஹா யா ரசூலல்லாஹ், எறும்புடைய துருவை போக்கலாம், ஆனால் கல்வனுடைய துருவை உள்ளத்துடைய அந்த துருவை எதன் மூலம் நீக்கலாம்? நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் அதிகமாக மௌத்தை ஞாபகப்படுத்துங்க.
மரணத்தை ஞாபகப்படுத்துங்க, மையவாதிகளை சரி செய்யுங்கள் என்று சொன்ன ஹதீஸ்லேயும் நபியவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு அந்த மரணத்தை ஞாபகப்படுத்தும், அதனால தான் மரணித்தவர்களை போய் தியானம் செய்யுங்கள் என்று சொன்னது ஏன், அதன் மூலம் உங்களுக்கு மரண ஞாபகம் வரும். இந்த திலாவத்துல் குர்ஆனின் மூலமாக மரணத்துடைய ஞாபகம். இரண்டாவது கருத்தனார்கள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதன் மூலம் உள்ளம் சுத்தமடையும், அந்த உள்ளத்தில் உள்ள தொரு நீங்கும். நான் என்னையும் சேர்த்தை கூறுகின்றேன், இன்றைக்கு எங்கள் அநேகமான ஒவ்வொருவர்களுடைய உள்ளங்கள்ல பொறாமை, பெருமை, ஆணவம், அகம்பாவம், பதவி மோகம், விட்டு கொடுக்காத மனப்பான்மை, அடுத்தவரை மதிக்காத தன்மை, இதெல்லாம் எங்களோட உள்ளங்களில் இருக்கக்கூடாத மிக பயங்கரமான நோய்கள். அந்த நோய்களை எதன் மூலம் நீக்கலாம்? நாங்கள் உடலை சுத்தமாக்குகின்றோம், ஆடையை சுத்தமாக்குகின்றோம், வாகனங்களை சேமி பண்ணுகின்றோம், கம்ப்யூட்டர்களை வைரஸிலிருந்து பாதுகாக்குகின்றோம். ஆனால் 50-60 வயது ஆகி இன்னும் எங்களை கல்பனாங்க சுத்தமாக்குவதற்குரிய வேலைகளில் ஈடுபடல. எந்த அளவுக்கு திலாவத்துல் குர்ஆன்ல ஈடுபடுவோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கல்புகள், உள்ளங்கள் சுத்தமாகும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கலாம், ஹரம் ஷரீஃபில் ரமதானுடைய மாதத்தில் மாஷாஅல்லாஹ் கடந்த வருடங்களில் ஹரத்தில் 12,000-கணக்கான ஏன் பல லட்சக்கணக்கான மக்கள் எஃப்டிகாப்பில் இருப்பாங்க. ஒவ்வொரு தொழுதிலிருந்து மகரிப்பு வரைக்கும் குர்ஆன் தான் ஓதுவாங்க. நாங்கள் நிமிஷம் பார்த்து பார்த்து ஓதுவோம், 10 நிமிஷம் ஓதிட்டோம், 15 நிமிஷம் ஓதிட்டோம், அரை மணி நேரம் ஓதிட்டோம் என்று. ஆனால் மாஷாஅல்லாஹ் இன்னும் உலகத்தில் பலர்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜிதுக்கு வந்தா அடுத்த தொழுகை வார வரைக்கும் விசேஷமாக ரமபான்ல லொஹர்ரிய தொழுகையிலிருந்து மகரிபுடைய தொழுகை வரைக்கும் எப்படி கிட்டத்தட்ட 10 ஜூதுக்கு மேலால் ஓதி முடிக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருந்திருந்தோம். அதனால் இந்த சூழலை நாங்கள் உருவாக்கணும். ரமதானுடைய மாதம் வந்ததற்கு பின்னால வளம மாதிரி அல்ல, கொஞ்சம் அமல் இபாதத்துகளை கூட்டணும், எங்களுடைய குர்ஆனுடைய திலாவத்தை கூட்டணும். ஜும்மாவுக்கு மஸ்ஜிதுக்கு வந்தோமா நான் தயவு செய்து அடிக்கடி ஞாபகப்படுத்துற, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குர்ஆன் எடுத்து ஓதுவோமே, ஒரு 4 பக்கம் ஓதுவோமே. சில வேளை இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அரை மணி நேரத்துக்கு முன்னால வாரோம், மஸ்ஜிதுல தானே இருக்கிறோம், மலக்குமார்களுடைய தோழமையில தானே இருக்கிறோம், அநேகமானவர்களுக்கு குர்ஆன் மாஷாஅல்லாஹ் ஓத தெரிந்தவர்களாகத்தானே இருக்கிறோம். நாங்கள் ஓதுவோமே, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, முக்காஜிந்து ஓதுவோம், அரைச்சிந்து ஓதுவோம். இதன் மூலம் எங்களோட உள்ளம் பண்படும், இதன் மூலம் எங்களோட உள்ளம் சுத்தமாகும். நம்முடைய இமாம்களை எடுத்துக்கொண்டால் ரமதான் வந்து விட்டது என்றால் ஹதீஸ் பாடம் நடத்துகிற, ஃபிக்ஹு பாடம் நடத்தக்கூடிய இமாம்கள் அநேகமானவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு ரமதான் என்றால் அது குர்ஆனுடைய மாதம். ரமதானுடைய சிறப்பை பற்றி பேசும் போதும் அல்லாஹ் குர்ஆன் என்ன கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் எப்படியான மாதம், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ரமதானுடைய சிறப்புக்கு குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதே போதும், அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாதம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதிலேயே ஓதுவோம், வீட்டில குர்ஆன் ஓதல் சத்தம் கேட்கணும், வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் ஓதணும். நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன், இந்த அதே மாதிரி டிவியெல்லாம் வருவதற்கு முன்னால மாலையான வீடுகளில் குர்ஆனுடைய சத்தம் தானே, வாப்பா ஒரு பக்கத்துல, உமா ஒரு பக்கத்துல, நானா ஒரு பக்கத்துல, தாத்தாவே ஒரு பக்கத்துல. ஆனால் அந்த காட்சி எல்லாம் இப்பொழுது பார்ப்பது சிரமமாக இருக்குது. ஆரம்பிப்போம், இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், இந்த வணக்கங்களின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் நாங்கள் நம்புவோம். அதனால ரமதானுடைய மாதத்தில் 2வது திலாவத்துல் குர்ஆன் அதற்கு கூடுதலான முக்கியத்துவத்தை நான் கொடுப்போம். 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுவத மின ரீஹில் முர்சலா, தென்றல் காற்றை விட வேகமாக நபியவர்கள் கொடைகளை கொடுப்பாங்க. அதனால யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு வசதியோ அந்த அளவுக்கு செய்வோம். பெரியவர்கள் பெரிசா செய்வாங்க,
சிறியவர்கள் சிரிஷா செய்வாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லி நோன்பு திறக்க வைப்பது அதற்காக இலகு எங்களுக்கு மகளாளர் நடக்க மத்தியில காய்க்கிற அந்த கஞ்சியில ஒரு பங்குதாரிகளாக நாங்கள் ஆகிறோம். முழுமையா கொடுக்க முடியலையா, ஹாஃப் கொடுப்போம். வசதியானவர்கள் ரெண்டு மூணு கஞ்சிகளுக்கு கொடுக்கலாம். அதனால் அதை நோன்பு திறக்க வைப்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்த மிக முக்கியமான ஒன்று. அதனால இப்பொழுது மாஷாலா எங்களை நாட்டில் பல இடங்கள்ல உலர்ந்த உணர்வு பார்சல்களை கொடுக்குகின்றார்கள். மாஷாலா ரொம்ப நல்லம். ஆனா இந்த சதக்காவில் இருந்து தான் கொடுக்கணும். இந்த ஒரு சிலருடைய தகா பணத்தால கொடுப்பதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஷாபி மதாவுடைய அடிப்படையில தகாத்துடைய பணத்தால பொருளை வாங்கி கொடுக்க முடியாது, அது பணமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஜகாத்துக்கு தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த எட்டு கூட்டத்தினர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். அதனால உலகுணவு பார்த்தல்களை எந்த அளவு நாம் நம்முடைய சதக்கா பணங்களால வாங்கி கொடுப்போம். அப்ப நபி அவர்கள் ரமபான்ல அவர்கள் செங்கல் காற்றை விட மிக வேகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அதிலேயும் நாம் நம்மை ஈடுபடுத்துவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் துஆ. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நபி அவர்களுக்கு சொர்க்கமும் வாஜிபும் பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நபி அவர்கள் கை ஒதுக்கி துஆவில் ஈடுபடுவார்கள். அதனால் துஆ, நாங்கள் யாரும் நிராசையாகிடல்ல. அல்லாஹ் எப்படி என்ன மன்னிக்க போகின்றான், நான் அப்படி செய்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன், அதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், யா அல்லாஹ் என்னால் அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்திருக்குது, என்னை விட பெரிய கொலையாளிகள், கொள்ளைக்காரர்கள், அந்நியாயக்காரர்கள் எல்லோரையும் அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். யா அல்லாஹ், அவர்களுக்கு முன்னால நான் பெரிய பாவி அல்ல, ஏதோ மனிதன் என்ற ரீதியில தவறுகள் நடந்திருக்கும். அதனால விசேஷமாக துஆவுக்கு கை கொடுக்கவும். அதுல குறிப்பாக துஆ கபூலாகிற நேரம் பரதான தொழுகைகளுக்கு பின்னால, இஃப்தாருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், ஸஹருடைய நேரம், ஜும்ஆவில் இரண்டு கொத்துபாவுக்கு மத்தியில் உள்ள நேரம், இது போன்ற நேரங்களில் துஆ கபூலாகும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால இஃப்தார் ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க நான் ரொம்ப வினியமாக வேண்டிக் கொள்வது, அந்த கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகாம ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்தவர்கள் எல்லோரும் இஃப்தாருக்கு முன்னால் ஒரு 15 நிமிடம் எல்லோருமாகவே துஆ கேட்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கும். வீட்டில் உள்ள பெண்களுக்கும் ஞாபகப்படுத்தணும், உங்களோட எல்லா வகையான வேலைகளையும் நீங்க நேர காலத்தோட முடித்துவிட்டு இஃப்தாருக்கு ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னால் எல்லோரும் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். செய்ய வேண்டிய முக்கியமான ஜிக்கர்களை செய்து விட்டு துஆவில் ஈடுபடுவோம். இந்த இது போன்ற பழக்க வழக்கங்களை நாம் நம்முடைய பெற்றோர்கள் செய்வதை பார்த்தோம். ஆனா எங்களை புள்ள குட்டிகளுக்கு நாங்க செய்வதை பார்க்க சந்தர்ப்பம் அமைத்து கொடுக்கல, அமைப்போம். எங்களை பிள்ளைகள் எங்களை பேரன் பேசிகள் பார்க்கணும். நாங்கள் மரணித்தாலும் அவர்கள் இதை ஞாபகப்படுத்தி இந்த அமல்களை செய்ய வேண்டும். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இன்னும் சில நாட்களில் ரமதானை அடைய இருக்கின்றோம். ரமதான்ல அந்த இரவையும் அந்த பகலையும் நாம் எவ்வாறு கழிப்பது, ஆக முக்கியம் ரமதான்ல நம்முடைய அங்க அவயவங்களை பாதுகாப்பது. ஒன்று வணக்கங்களை ஈடுபடுவது, இன்னொன்று செய்த அமல்களை பாதுகாப்பது. அப்ப நாங்க எவ்வாறு எங்களை வாயை கட்டுப்படுத்துகின்றோமோ அதே மாதிரி வாய் நோன்பு பிடிப்பது மாதிரி கண் நோன்பு பிடிக்கணும், எங்களை காது நோன்பு பிடிக்கணும். ஆனா வாய் நோன்பு பிடிக்குது, ஆனா கண் நோன்பு பிடிக்குது இல்லை. சில வேலை கண்ணால ஹராம பார்க்கிற, காதால ஹராம கேட்கிற, கையால சில ஹராமான வேலைகளை செய்யற, இந்த ஸ்மார்ட் போன்ல கையால தான் டச் பண்ணி ஒவ்வொரு காட்சிகளை பார்க்கின்றோம், கூடாத ஒவ்வொன்றை காதால கேட்டுகின்றோம். அப்ப எங்கட கை ஹராம செய்து, எங்கட கண்ணும் காதும் ஹராமே செய்து, வாயால மாத்திரம் வயிறு மாத்திரம் சாப்பிடாமல் இருந்து அந்த நோன்பால நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ் கம்மின் ஸாயிமின் லைஸ லஹூ மின் சியாமிஹி இல்லா தமா. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் தாசித்திருந்ததை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை.
அதனால பகல்ல பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு இருக்குகின்றோம். வாயையும் வயிற்றையும் பாதுகாக்குகின்றோம். மறுமுனையில கண்ணை பாதுகாப்போம், காதை பாதுகாப்போம், கைகளையும் கால்களையும் அந்த அவயவங்களை பாதுகாப்போம். தவறான பேச்சுக்களை பேச மாட்டோம், யாரை பற்றியும் பேச மாட்டோம், யாருடன் வாக்குவாதங்களுக்கு செல்ல மாட்டோம். யாராவது தண்டை பிடிக்க வந்தாலும் நான் நோன்பாளி. நபியுடைய ஹதீஸ் இந்த பகவ ஷஹ்ரு ஸபர் தாங்களே, இது பொறுமையுடைய மாதம் தாங்களே, நான் நோன்பாளி, உங்களோட சண்டை பிடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் அந்த இடத்திலிருந்து நாங்கள் மெதுவா கலந்து நாங்கள் நகர்ந்து வந்துட்டால் நாம் நம்முடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எங்க இப்ப சமூக வலைய தளங்கள்ல எங்கள் அதிகமான கால நேரங்கள் கலந்து கொண்டது முடியும். உண்டா ரமபான்ல வாட்ஸ்அப் ஓபன் வச்சாலும் ஆக நல்ல சமூக வலைய தளங்கள் ஒரு மாதத்திற்கு உள்ள ஓபன் வைப்போம், என்ன நஷ்டம்? நான் தான் நினைக்கிறது நஷ்டம் அல்ல, எக்கச்சக்கமான லாபம். அதில் உள்ளவைகளை பார்ப்பதின் மூலமாக, செயல்படுவதன் மூலமாக, லைக் பண்ணுவதன் மூலமாக அதிகமான பாவங்கள் நடக்கும். சில நன்மைகள் நடக்கலாம், நன்மைகளும் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சைத்தான் நல்லதை காட்டிதான் எங்களை கொண்டு போறோம். ஒரு ஹசரத்துல கலா போகுது, ஒரு ஆள்ல பயான் போகுது, இவரோட பயான் ரொம்ப நல்ல பயான், பயான்ல தான் ஆரம்பிக்கின்றோம். 15 நிமிஷம் தான் பயான், 2-3 மணி நேரம் வேற எதையாவது. நீங்க ஒரு நாளைக்கு வேண்ட செக் பண்ணி பாருங்களேன், எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம், பயான் எவ்வளவு நேரம் கேட்டோம், பயானுக்கு பின்னால மற்ற அது ஒரு சுவாரஸ்யமான சிரிப்பான ஜோக்கானதைகளாக தான் இருக்கும். இது ஜோக் தானே அப்படி எங்களை அறியாமல் அதனுக்குள்ள நாங்க போய்விடுவோம். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஏன் கடவு அந்த சோசியல் மீடியாக்களில் சமூக வலைத்தளங்களில் நம்முடைய ஈடுபாட்டை குறைத்துக் கொள்வோம். இறுதியாக நாங்கள் யாரும் மனம் தளரக்கூடாது. என்ன எந்த எங்களுக்கு எதிராகத்தான் அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினத்தினம் ஒரு 11 இஸ்லாமிய இயக்கங்களை கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ அந்த இஸ்டர் தாக்குதல்ல யாரோ எவரோ சம்பந்தப்பட்டிருப்பாங்க, ஆனா சம்பந்தமே இல்லாத வெறும் சந்தேகத்தின் பேரில், யூகத்தின் பேரில் எத்தனையோ இயக்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது. அதனால நாங்க யாரும் சந்தோஷம் அடையக்கூடாது. இன்று ஒரு இயக்கம் இருந்தால் நாளே வேறொரு இயக்கம், அடுத்த நாள் இன்னும் ஒரு இயக்கம், கருத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தடை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். அதனால அறிஞர்கள், முக்கியமானவர்கள், சட்டத்தாரணிகள் அதற்கு எதிராக சட்ட அடிப்படையில் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாங்க யாரும் மனம் தளர்கள் என்றா பலன் இருக்கிற மரத்துக்குத்தான் தள்ளு வரும், ஹக்கு உள்ளவர்களுக்குத்தான் சோதனை வரும். எங்க நாங்க ஹக்கு, நாங்க பாக்கில் இல்ல, நாங்க ஹக்கில் இருக்கிறோம். ஹக்கில் உள்ளவர்களை அன்று முதல் இன்று வரைக்கும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களை சோதிக்குகின்றான். எங்களை திடீரென எங்களை பேஸ் கவர், திடீரென எங்களை அபாயா, திடீரென எங்களை மதரசா, எங்களை பெண்களுடைய திருமண வயது, எங்களுடைய காசி கோட்டு, ஒவ்வொரு வாரமும் இந்த ஏதாவது ஒரு குண்டை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. மனம் தளரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் எந்த வேகத்துல வருதோ அதே வேகத்துல போகும். யாரு மக்கள் சதி செய்யறாங்களோ அந்த சதிகாரனுக்கு எல்லாம் அல்லாஹ் பெரிய சதிகாரன். ஆனால் நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக, நீதமாக, நேர்மையாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினோம் என்றால் அந்த சதிகாரர்களுக்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அதனால நிராசையாகி மனம் தளர்ந்து நாங்க இது என்ன ஒன்றுமே சரிபடுதில்லை, இவ்வளவு துவா கேட்க விட்டோம், அப்படி செய்தோம், எப்படி செய்தோம் என்று நாங்க யாரும் நிராசையாகறல்ல. இந்த ஹக்க அது அழிக்க முடியாது, ஹக்கு அது மேல தான் நிற்கும். ஒரு பக்கத்தால் ஹக்க அடக்குவாங்க, ஒடுக்குவாங்க, ஆனா மறுபக்கத்தால் ஹக்கு வெளியாகும். இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் நம்முடைய பக்கத்து நாட்டில இந்தியாவுல என்ன செய்யறாங்க, வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் எத்தனையோ விதங்கள்ல இஸ்லாமியர்களை அடக்க ஒடுக்க சில மாநிலங்கள்ல மதரசாக்களையே இழுத்து மூடணும் என்று சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதே இந்தியர்கள் இன்றைக்கு உலகம் பூரா நூற்றுக்கணக்கான மதரசா, யூகேல எத்தனை 100 மதரசா, கனடாவில் எத்தனை 100 மதரசா, அமெரிக்காவில் எத்தனை 100 மஸ்ஜித், யாரு ஒரு பக்கத்தால அடக்குறாங்க,
வேற மேற்கத்திய நாடுகள்ல அது வளர்ந்து கொண்டு வருது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்றைக்கு சில நேரம் மதரசாக்களை மூடினா இன்ஷா அல்லாஹ் எங்களை எல்லா மஸ்ஜிதுகளும் மதரசாவாக மாறிவிடும். அதனால நாங்க யாரும் மனம் தளர்றதல்ல, நிராசையாக்கறல்ல. ஆனா நாட்டையும் மதிக்கணும், நாட்டையும் நேசிக்கணும், நாட்டுடைய சட்டத்தை கட்டாயம் மதிக்கணும். அதனால அந்த அடிப்படையில அல்லாஹுடைய சிந்தனையோட ரமதானுடைய காலம் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அந்த அடிப்படையில நாங்க கழித்தோம் தான் அல்லாஹ் நிச்சயம் எங்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வந்த அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தோட்டி செய்வாராக. ஆகவையா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவனை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், குற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அந்த பெண்கள் அவர்களுடைய மறுமையுடைய வாழ்வை சிறப்பாக்கி வைப்பாயாக. குறிப்பாக இந்த மத்தியத்திலே ஹபீபாக கடமை புரிந்த நம்முடைய உஸ்தாத் முத்து வாப்பா ஆனின் அவர்களுடைய பாவங்களை அவர்களுடைய கவலையின் மூலிமை ஆற்றி வைப்பாயாக. நிறைய உடம்பாக்கள் மரணித்திருக்கிறார்களா, அவர்கள் எல்லோரையும் பொருத்தி கொள்வார்கள். யார் யார் இந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் அவர்கள் எல்லோருக்கும் சீக்கிரமான சுகத்தை கொடுப்பார்கள். யார் யார் தொழில் வாய்ப்பை வேலைகளை இழந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு அழகான தொழிலை வேலையை வியாபாரத்தை கொடுத்தல்வாராக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையாக இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சோழக்கத்தை தந்துடுவாயாக. ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் ரஹ்மத்யா ரஹ்மத் ரஹ்மீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.